ஹை கைஸ், வெல்கம் டு டீம் தடிகாரன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு புது பஸ் ஸ்டாண்டர்ட் மோடு தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவ்யூ பண்ண போகிறோம். புது பஸ் ஸ்டாண்ட்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தனியாக வந்து ஒரு பிளேஸில் வந்து பஸ் ஸ்டாண்ட் கொண்டு வர்றது அந்த மாதிரிலாம் வந்து கிடையாது, ஓகேங்களா. ஆல்ரெடி வந்து ஒரு இடத்துல வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளேஸ்லாம் வந்து பார்த்துருந்துருப்போம். அந்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸே வந்து இருக்க மாட்டாங்க. பட் இப்போ வந்து ஒரு ஃபைல் வந்து ஆட் பண்ணோம்னா அந்த பேசஞ்சர்ஸ், அதாவது அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் பேசஞ்சர்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபைல் வந்து போட்டால் வந்து வர மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பில்ரிக் பிஆர் இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மோட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, சரிங்களா. இப்போ வந்து எப்படி வந்து அந்த ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். பார்த்து முடிச்சுட்டு வாங்க நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க கைஸ், நம்ம இப்போ வந்து எப்படி டவுன்லோட் பண்ணது அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த மோடோட லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. டெர்மினல் மோடுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு இவங்களோட டிஸ்கிரிப்ஷனை வந்து பார்த்திங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே வந்து பார்த்திங்கன்னா லிங்க் கோட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லாங்குவேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இதில் வந்து அந்த ஆப் டாட், அதாவது HTTPS அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளோட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துருங்கவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இவரோட வீடியோலாம், அதாவது பிரில்ரிக் பிஆரோட வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அப்புறம் இன்னொருத்தர் அந்த ஏலியன் ஜிஎம்பி அவங்களோட வெப்சைட்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோ வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருந்தால் எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் டீட்டெயிலாகவே சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நல்லா ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு ஐ எம் நாட் யூர் ரோபோட்னு கொடுத்துருங்க. ஐ எம் நாட் யூர் ரோபோட் சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூஸ் பண்ணுறதை வந்து கேட்கும், சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்காது. நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ அமுத்திட்டே இருந்தேன், கடைசியில் பார்த்தா ஸ்கிப்னு வந்துருச்சு, நான் ஸ்கிப் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ எம் நாட் இயர் ரோபோட் அப்படின்னு வந்துருச்சு. இதில் கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு கண்டினியூ அப்படின்னு இருக்கும், இந்த கிளிக் ஹியர் டு கண்டினியூவை கிளிக் மட்டும் பண்ணிடுங்க. பேக் பட்டன்லாம் எகெயின்லாம் நீங்கள் உங்கள் மொபைலில் வந்து அழுத்து வேணாம், ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ் ஓடும், 10 seconds ஓடுதா என்னன்னு பாருங்கள். அப்படின்லாம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு மறுபடியும் மேலே போனீங்கன்னா அதுவே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ்லாம் வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாடா ட்ரக் மோடு போட்டிருந்தேன், அதை பார்க்காதவங்க நம்மளோட பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடிஎஸ் வீடியோ, அதுக்கு முன்னாடி ஒரு பஸ் ஐடி வீடியோ வந்து போட்டிருந்தேன், எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பார்க் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பில் ரிக்கியூர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ சேம் மெத்தட் தான், அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தாங்க, அதாவது அதை அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிற பாட்டை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்திங்கனாவே இது வந்து உங்களுக்கு ஈஸி தான். ஸோ இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா கெட் லிங்க் வந்திருக்கும். ஸோ இதை வந்து கொடுத்துட்டு பேக் பட்டன் அழுத்திடுங்க, இதுக்கு வந்து பேக் பட்டன் அழுத்திடுங்க. மீடியா ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 2.2 KB தான், ஓகேங்களா. ஸோ இந்த கேபியை வந்து டவுன்லோட் பண்ணிடலாம். டவுன்லோட் பண்ணி முடித்தோடனே இப்போ வாங்க ரேராது என்னது நீங்கள் என்ன இது யூஸ் பண்ணுறீங்களா, எக்ஸ்டர்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஆப் இருக்குது. எனக்கு தெரிஞ்சது ரேரு ஜெட்டச்சர் மட்டும்தான், நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃபைல் மேனேஜர் தவிர, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்டர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வந்து எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் பண்ணது வந்து இங்கே இருக்குது. இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் டூ அப்படின்னு சொல்லி அந்த நேமோட அது அந்த நேமோடையே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடலாம், ஏன்னா அது வந்து தனி ஃபோல்டர் மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த ஃபோல்டரை வந்து கிளிக் பண்ணோம்னா உள்ளே வந்து ஒரு கோட், அதாவது ஃபுல்லாக நம்பர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாம், காப்பி டு கிளிக் போர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அப்போன் டவுன் கொடுத்துட்டே இருந்திங்கன்னா டவுன்லோட்ஸ் விட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் விட்டு வெளியே வந்துருச்சு. இப்போ டவுன்லோட்ஸ் விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு போய்க்கோங்க. ஆண்ட்ராய்டில் வந்து ஓபிபி, நம்ம ஓபிபியில் பேஸ்ட் பண்ணுற மெத்தடு தான். இதில் வந்து மெயின் டாட், இதை வந்து நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி ஓப்பனஸ் ஆச்சு கொடுத்துக்கோங்க. ரேம் நம்பர் இருந்தால் லாங் ப்ரெஸ் பண்ணணும், ஜெட்டேஸ்னா சும்மா டச் தான் பண்ணணும், ஓகேங்களா. இதில் வந்து அசெட்ஸ் போய்க்கோங்க, எகைன் வந்து பின் சூஸ் பண்ணிட்டு டேட்டாவில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த பேடு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த பேடு சிம்பிள் கொடுத்தீங்கன்னா பேஸ்ட் ஆயிரும். ஃபுல்லாக 100% வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து 100% வந்தக்கப்புறம் இந்த மாதிரி ஃபைல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது வந்தக்கப்புறம் நம்ம போய் கேமை வந்து ஓப்பன் பண்ணலாம், வாங்க. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கேமை வந்து ஓப்பன் பண்ணிட்டேன், ஓகேங்களா. கேமை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு, கெரியர் மோடே வந்து எடுத்து காமிக்கிறேன். பேசஞ்சர்ஸ்லாம் கெரியர் மோடில் மட்டும்தான் வருவாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேம் வந்து லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து நான் கெரியர் மோட் வந்து சூஸ் பண்ணிட்டேன்.
எந்த பிளேஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோகாட்ரா டு சோலோ ரூட் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. யோகாட்ரா ஸ்டார்டிங் பாயிண்ட் சோலோ, இல்லை சோலோ டு யோகாட்ரா எதுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து யோகாட்ரா டு சோலோ வந்து சூஸ் பண்ணிட்டு கோ கொடுத்துக்கிறேன். நமக்கு வந்து ஆட் வரும், கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் கேம் பிளே அது வந்து இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் ஒர்க் ஆகிற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி எந்த அந்த இது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து வராத மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிடலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டீம் கேபிஆர் ரிலீஸ் பண்ண தமிழ்நாடு ஓபிபி இருக்குல்ல அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிட்டுருக்கேன். இது வந்து ஒரிஜினல் ஓபிபியில் ஒர்க் ஆகுமா என்னன்னு தெரியல. ஸோ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள், அதாவது ஒரிஜினல் யூசர்ஸ் யாராவது இருந்தால். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து அதாவது இடையில உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் நான் வந்து ஏற்றலை, ஸ்ட்ரைட்டாக வந்து நான் அடுத்த மேப்புக்கே போகிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து என்ன உங்களுக்கு காமிக்கிறது வந்து என்ன இருக்குது அப்படின்னு வந்து காமிக்கணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பேசஞ்சர்ஸ் எதுவுமே ஏற்றாமல் ஸ்ட்ரைட்டாக வந்து அடுத்த மேப்புக்கு போகிறேன். வீடியோ வந்து இதுலேருந்து அப்படியே ஃபாஸ்ட்டாக வைக்கிறேன். ஓகேங்களா? கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேப்பை ஃபாலோ பண்ணி தான் வந்து போகிறோம். எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்திங்கன்னா வேறு எந்த ரூட்லேயுமே வந்து போகல, நம்ம வந்து மேப்பை ஃபாலோ பண்ணி தான் போகிறோம். ஸோ மேப்பை ஃபாலோ பண்ணி போனோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரைட் கட் பண்ணணும். ஸோ ரைட் கட் பண்ணியாச்சு. இந்த இடத்துல தான் நான் வந்து சொன்னேன் இந்த இடத்துல வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருந்திருக்கும், நிறையா பேர்த்துக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா? சரி, தெரியலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்ற போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த ஃபைல் வந்து ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துருந்துருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸே வந்திருக்க மாட்டாங்க இந்த இடத்துல. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைல் ஆட் பண்ணோடனே இந்த இடத்துல வந்து பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க. அதை வந்து காமிக்கிறேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து கூட்டமாக நிற்கிறாங்க பாருங்கள். ஸோ இதைத்தான் வந்து நான் சொல்லியிருந்தேன், பேசஞ்சர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து அப்படியே கெரியர் மோட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதாவது கெரியர் மோட் சூஸ் பண்ணான்னா அடுத்த அப்படியே அடுத்த மேப்பில் போய் நம்ம பேசஞ்சர்ஸ் வந்து இறக்கி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இப்போ நம்ம வந்து டோர் ஓப்பன் பண்ணாவே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஏற ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளோட அந்த சீட் கவுண்ட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னைக்குள்ள வீடியோ டீட்டெயிலாக தான் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளோதான், எல்லா பிளேலிஸ்ட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். போடுற ஒவ்வொரு வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுறக்காண்டி நான் பிளேலிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பஸ் வீடியோ, கார் வீடியோ எல்லாமே தனித்தனியாக இருக்குது. நீங்கள் வந்து மறக்காமல் நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நம்ம இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். சி யூ, டாடா.